రేషియో 30-20-40 ఎలా రేషియో అవుతుంది. గేర్ మోటార్ రెండు అటాచ్ అయి ఉంటుంది, ரெண்டுமே டூ பத்து ஹெச்பி போடுற மாதிரி இது. ஓகே, இங்கிலாந்து ஹெலிக்கல் மாடல் இது. இது ரேஷியோ எல்லா ரேஷியோ இருக்குங்க. சூப்பர். ரேஷியோ 10, 20, 30, 40 எல்லா மாடல் ரெண்டாவது வரைக்கும் இருக்கு. சர்வீஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, யூஸ்ஃபுல்லுள்ள கியர் பாக்ஸ் இருக்குதுங்க. ஓகே. கம்பெனியில் ஃபேக்டரியில எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏர் ப்ளோயர் சக் பண்ணி எடுக்கிறது, டஸ்ட் எடுத்து வெளியே வீசிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏர் வர மாதிரி வைக்கக்கூடிய ப்ளோயர். ஓகே. 2 இன்ச், 1.5 இன்ச், 3 இன்ச் எல்லா சைஸ்க்கு இருக்குதுங்க. ஆனால் நம்மளோட கடை நம்பர் சொல்லுங்கள், நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கடை நம்பர் வந்து 37-38 37-38 ஓகேண்ணா. ஏஷியன் கீர். ஓகே. லொக்கேஷன்னா? லொக்கேஷன் வந்து சவுத் உக்கடம் எம்எம்ஏ மார்க்கெட். எம்எம்ஏ மார்க்கெட் உள்ள வந்து 37-38 கடை நம்பர். 38. ஓகே. ஃப்ரண்ட்ல நமக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஷாப் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல ஒரு நம்பர் 2ங்க அது. நம்பர் 2. ஓகே. இது 37-38. சூப்பர். என்னெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கேண்ணா? நான் நம்மட்ட கீர் பாக்ஸ் இருக்குது, கீர் மோட்டர் இருக்குது. ஓகே. அப்புறம் க்ரஷருக்கு தேவையானது, அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் மிஷின் இருக்குது. ஓகே. அப்புறம் நம்மட்ட பவர் பேக் இருக்குது. எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியண்டடான எல்லாமே வந்து ஒரு கீர் பாக்ஸ் மாதிரி எல்லாமே வச்சிருக்கோம். எல்லா இண்டஸ்ட்ரியல் தேவையானதா நம்மட்ட இருக்குது. ஓகே. நம்ம ஒவ்வொன்றா டைரக்டா வந்து நீங்க எனக்கு ஒவ்வொன்றா காமிங்க. நீங்க க்ரஷருக்கு தேவையான இருக்குது, பெண்டிங் மிஷின், பிளேட் பெண்ட் பண்றாங்களே அதுக்கு உண்டான கீர் பாக்ஸ் இருக்கு. சூப்பரா. அப்புறம் லிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபுட் எல்லாம் ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கு உண்டான கீர் பாக்ஸ் இருக்கு. ஓகே. பேப்பர் மில்க் இருக்குது, ரைஸ் மில்க் இருக்குது, சுகர் மில்க் இருக்குது. ஓகே. சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கு எல்லா தேவையான கீர் பாக்ஸ் எல்லா பர்பஸ்க்கு தேவையான நம்மகிட்ட இருக்குது. 162 ஆரம்பமானால் 14 நம்பர் வரைக்கும் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. சூப்பர்ண்ணா. சார், நம்ம ஒரு கீர் பாக்ஸை பார்த்தா பார்க்கலாம். மேலே இருக்கிறது கிரீஸ் கம்பெனி, 4 நம்பர். ஓகேண்ணா. ரெண்டு பக்கம் சாஃப்ட் வரும். ஓகே. சிங்கிள் தான் வரும், இது ரெண்டு பக்கம் வர மாதிரி சாஃப்ட் உள்ள கீர். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து யூஸ்ரி கீர் பாக்ஸஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணி நீங்கள் வச்சிருக்கீங்க. சர்வீஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. ஓகே. உள்ள கீர் பாக்ஸ் இருக்குதுங்க. ஓகே. கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்கு இது பண்ணி கொடுப்போம். சூப்பர்ண்ணா. இது ஹெலிக்கல் கீர் பாக்ஸ், 250 மாடல். இது ஹெலிக்கல். ஓகே. ரேஷியோ வந்து 18. ஓகேண்ணா. எல்லா ரேஷியோவில் இருக்குதுங்க. ரேஷியோ 30-40 எல்லா ரேஷியோவில் கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ எல்லா ரேஷியக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேண்ணா. இது க்ரஷருக்கு வரக்கூடிய கீர் பாக்ஸ். ஓகே. இது யூ டைப் மாடலுங்க இது. சரிண்ணா. இதெல்லாம் ஓல்டுங்க. இது வந்து பிளஞ்சிங் மிஷின். இது அந்த ப்ளூ கலராங்கண்ணா? இதுங்க ப்ளூ கலர். ஓகே. சாக்கடை கழிவு நீர் எல்லாம் வெளியே எடுக்கிறாங்களா? ஆமா. ஃபிட்டிங்ல பண்ணி வருது பாத்தீங்களா? ஓகே. அதோட மிஷின் இது. ஓகே. இது வந்து க்ரஷருக்கு வர கீர் பாக்ஸ். ஓகே. இது வந்து ஓவல் டைப். இது வந்து இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. ஓகே. அப்படியே அந்த கன்வெர்ட்ல எடுத்து அப்படியே சுருகிடலாம். ஓகேண்ணா. இந்த இது வந்து கீர் பாக்ஸ் வந்து இ. ஓகே. இ மாடல் அது. இ, எஃப், சி எல்லாமே இருக்குங்க. சூப்பர். இது டி, இது சி. ஆ, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது, எல்லா டைப்லேயுமே இருக்குது. எல்லா இன்சல் இருக்குது, எல்லா டைப்பில் இருக்குதுங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் ஸ்ப்ரிங்கு, ப்ரெஷருக்கு, ஓகே, மிஷினுக்கு எல்லாம் தேவையானதுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலிண்டர் பவர் பேக்குக்கு வர்றதுங்க. ஓகேண்ணா. இது இந்த சைஸில் இருந்து கிட்டத்தட்ட 40 அடி வரைக்கும் இருக்குதுங்க சைஸ். அந்தளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு இருக்குதுங்க. இதெல்லாம் கீர் பாக்ஸ் 1/2 HP போடுற மாதிரி கீர் பாக்ஸ். ஓகேண்ணா. 40 mm. இது இது வந்து 63 மாடல். இது 1 HP கீர் பாக்ஸ் போடுற மாதிரி இது. ஓகே. கீர் பாக்ஸுக்கு வரக்கூடிய டீத்து நாங்கள் கழட்டி வச்சுருவோம், சர்வீஸ்க்கு வேண்டியது. சரிண்ணா. இது வந்து பேலண்ட்ரி கீர் பாக்ஸ். ம். இது வந்து அப்படி கமுத்தி வச்சிருக்கிற இடம் இல்லாதனால. ஓகே. இது வந்து கீழே வச்சா பெட் டைப்பில் ஸ்ட்ரைட்டாக வரும். இது பேலண்ட்ரி கீர் பாக்ஸ். இது வந்து 20 HP மோட்டர். ஓகேண்ணா. 1440. ம். இது வந்து 8 நம்பர் கீர் பாக்ஸ். பெரிய சைஸாகவே இருக்குது. இது வந்து இதோட பெருசெல்லாம் இருக்குது. இதோட 4 மடங்கு உள்ள பெருசெல்லாம் இருக்குது. பெருசெல்லாம் இருக்குது. ஓகே. இது நம்பர் 8ங்க. ஓகேண்ணா. இது நம்பர் 8, ரெடிகான். ரெடிகான். ஓகே. இதெல்லாம் நம்ம ரொம்ப ரேட் கம்மிங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய செயின் பல்லாக இருக்குது? அதெல்லாம் செயின் பல்ல, அது வந்து மிஷினுக்கு தேவையானதாங்க. ஓகே. இந்த கிரெயின்லாம் இழுக்கிறதுக்கு அதுக்கு 2 இன்ச், 1.5 இன்ச், 3 இன்ச் எல்லா சைஸ்க்கு இருக்குதுங்க. சூப்பர்ண்ணா. அது வந்து கீர் பாக்ஸ் வந்து 237 மாடல் இது. ஓகே. சாந்தி கம்பெனிங்க இது. இது வந்து 3 நம்பர் கீர் பாக்ஸ், ரெடிகான். ஓகே. இது வந்து கிரீஸு, அது வந்து அல்ட்ராய்டு. ஓகேண்ணா. அது சாந்தி, அது வந்து ரெடிகான். இதெல்லாம் வந்து ஓல்டு தான். ஓகே. இதெல்லாம் நம்மகிட்ட ரொம்ப ரேட் கம்மிங்க. ஓகேண்ணா. வெளியே விற்கிறத விட நம்மகிட்ட ஆஃப் ரேட் தாங்க. ஆஃப் ரேட் தான் இருக்கும். கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு டைம் வாங்கினாலும் ரெண்டாவது நம்மகிட்ட வரணும். ஓகேண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மகிட்ட உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுங்க. சூப்பர்ண்ணா. ரொம்ப குறுகிய லாபத்தில். இதெல்லாம் வந்து மோட்டருங்க, 2 HP, 3 HP. இதெல்லாம் வந்து ஃபுட்டு மோட்டர். இதெல்லாம் ஓல்டு தாங்க. இதெல்லாம் ஓகேண்ணா. கம்ப்ளீட். இது வந்து 5 நம்பர் கீர் பாக்ஸ். ஓகேண்ணா. கிரீஸ்.
ஃப்ரெஷ் பீஸ். சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சர்வீஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற டேரெக்டாக வாங்கி பக்காவாக இருக்குங்க புதுசுங்க இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 22,000 வரும். ஓ 22,000 வரும். 22,000 வெளியே எல்லாம் 30 அந்த ரேஞ்ச் 32 அப்படியே விற்கிறாங்க. நம்ம ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோம் மக்களுக்கு. சூப்பருங்க. ஸோ அடுத்ததுனா இது வந்து அஞ்சாம் நம்பர் கியர் பாக்ஸ் சாந்தி கம்பெனியோட. ஓகேண்ணா. இது ம் அது நாலாம் நம்பர் ரெடி கானுங்க அது. ஓகே. இது ஆஃப் ஹெச்பி கியர் மோட்டருங்க. ம் கியர் பாக்ஸ் ஆஃப் ஹெச்பியோடது. ஓகே. இது வந்து ஃப்ரெஷ் பீஸ் பாக்ஸோடு வருதுங்க. ம் இதை நான் பாக்ஸில் கழட்டி வச்சிருக்கிறேன். நமக்கு வாரண்டிலாம் இருக்காண்ணா அதுக்கு. ஆ இது 1 இயர் வாரண்டி 1 இயர் கேரண்டி இருக்குது. 1 இயர் வாரண்டி கேரண்டி இருக்குது. ஓகே. இது வந்து புதுவோடைய பழசோட புதுசு ரொம்ப கம்மி நம்மகிட்ட. ம் புதுசு வந்து நம்மகிட்ட 1 இயர் கேரண்டி வாரண்டி இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆமாம். அப்படியே வாங்க. இது 6 நம்பர் அல்ட்ராய்டு. ஓகே. இந்த கம்பெனிங்க. அது 6 நம்பர் ரெடி கானுங்க. ஓகே. இது 5 நம்பர் கிரீஸ். ம் கியர் பாக்ஸுங்க. ஓகேண்ணா. அது 5 நம்பர் கிரீஸுங்க. ம் இது 225 மாடலுங்க இது. ஓகே. இது 8 நம்பரோட டீத்துங்க. டீத் அது இருக்குது. வாம் வந்து தனியாக நாங்கள் கழட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் 15 HP 10 HP ஃப்ளான்ஜ் மோட்டருங்க. ம் பாரத் பிஜிலி இருக்குது, கிளாஸ்கர் இருக்குது. ஓகே. சுகுணா கம்பெனி எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் பேரிங்ஸுங்களா ஃபுல்லாகவே? இது பேரிங். இது இது வந்து பேரிங் நம்மகிட்ட. ஓகே. கியர் பாக்ஸ்க்கு போடுற மாதிரி கீர் பேரிங்கு. ம் அது கியர் பாக்ஸ் போடுற மாதிரி மெட்டீரியல். ஓகே. கப்பு, வாமு, ஹேண்டில் அது எல்லாமே. ஏன்னா நம்மகிட்ட இப்போ வந்து பேரிங்ஸு மோட்டர்லாம் வந்து சர்வீஸ் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ மோஸ்ட்லி தருவீங்கன்னா கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரிங்க. ஓகே. ரொம்ப அர்ஜென்ட்னா அர்ஜென்ட்டாக நம்ம கொடுத்துருவோம். சரிண்ணா. இல்லை அவங்களை கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுங்கனாலும் கூட பண்ணி தந்து பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர். ஆரம்ப கியர் பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு 162 மாடல். ஓகே. இதெல்லாம் 2000. ம் 1000 ரூபாலேருந்து இருக்குங்க நம்ம. 1000 ரூபாலேருந்து நம்ம சின்ன சின்ன ஸ்டார்டிங் 1000 ரூபாலேருந்து இருக்குங்க. ஓகே. இதில் 2000 வருங்க. இது வந்து 1 HP ஃப்ளான்ச், 1 HP கியர் பாக்ஸ் ஃப்ளான்ச்சோடதுங்க. ஓகே. இது 3000 வருங்க. சூப்பரா. ரொம்ப ரேட் கம்மி தான் நம்மகிட்ட எல்லாமே. எல்லாமே ரேட் மார்க்கெட் கம்மி பண்ணும்போது மார்க்கெட்டில் எங்கே விசாரித்தாலும் அதை விட நம்மகிட்ட ஆஃப் ரேட் தான். ஓகே. நமக்கெல்லாம் பெரிய லாபம் வேண்டியது. நம்மளோட வியாபாரம் வந்து மக்கள் கஸ்டமர் திருப்தியாக நம்மகிட்ட வந்து வாங்கணும். ஓகே. தொடர்ச்சியாக அவங்களோட வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம வியாபாரம் பண்ணுறத விட அவங்கள்ட்ட பேர் வாங்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளுங்க. இது வந்து 4 நம்பர். இது வந்து 337. ஓகேண்ணா. 337 பார்த்தீங்கன்னா ரெடி கான் இருக்குது, கிரீஸ் இருக்குது, ரெடி கான் இருக்குது, எம்எம் கியர் இருக்குது, அப்புறம் இது சாந்தி இருக்குது. எல்லா பிராண்ட்லேயுமே இருக்கு நம்ம. எல்லா கம்பெனி இருக்குங்க. பாக்ஸோட ஐட்டங்க. ஓகேண்ணா. பாக்ஸ்லேருந்து கழட்டி வச்சிருக்கிறேன். சூப்பரா. ஃப்ரெஷ் பீஸுங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் கியருங்க. ஓகேண்ணா. காஸ்டிங் பாடியோடது. ம். இதில் இதில் வந்து காஸ்டிங் இருக்குது. ம். நம்மகிட்ட அலுமினியம் பாடியும் இருக்குங்க ரெண்டு பேர். ஓகே. இப்போ இது எல்லாமே புதுசு தானே? இதெல்லாம் புதுசு கம்ப்ளீட்டுங்க. 110. ஆ 110 இது. ஆமாம். இது காஸ்டிங்கு இது. ஓகேண்ணா. இதில் அலுமினியத்தோடது இருக்குங்க. சூப்பர்ண்ணா. கம்ப்ளீட் இது. இதில் வந்து உங்களுக்கு 110 மாடலில் நம்மகிட்ட 14,000 வரும். 14,000 வருது. வெறும் 14. 14 தான். சூப்பர்ண்ணா. வெளியெல்லாம் 20-22 நம்மகிட்ட 14,000 தான். ரொம்ப கம்மி தாங்க. இது கீர் மோட்டருங்க இது. ஓகேண்ணா. பிரேக் ஓடுதுங்க. ம். இது செகண்ட்ஸ் தாங்க இது. ஓகே. இது எல்லாமே 110, 130. ம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கீர் கீழே காமிச்சோங்களா? ஓகே. அதை விட பெருசுங்க இது. ம். இதெல்லாம் 7,000 வருங்க. 7,000 தான் அது. ஆமாம். சூப்பர். அது 7,000 வருங்க. ஓகே. புதுசு பார்த்தது. ஆ கீரு மோட்டர் ரெண்டு அட்டாச் ஆகி வருதுங்க இது. ம். ரெண்டுமே 2-in-1. 10 HP போடுற மாதிரி இது. ஓகே. அது 10 HP போடுற மாதிரி, இது 5 HP போடுற மாதிரி. ம். இது 5 HP போடுற மாதிரி. ஓகே. இதெல்லாம் கீர் பாக்ஸோட வாம் வாம்ஸ் இதெல்லாமே. ஆமாம். வாம் கீழே வந்து சுற்றி கொடுக்கக்கூடிய வாம் இது. ஓகே. அங்கே பார்த்தது வீல். வீல் இது. எல்லாமே தனித்தனியாக கழட்டி. டீத்து, வாமு, ஸோ எல்லாமே நம்ம ஸ்பேர்ஸுங்க இதெல்லாம் கியர் பாக்ஸோட. ஓகே. இது எல்லாமே கம்ப்ளீட் ஸ்பேர்ஸு. ஆமாம். இது வந்து 5 HP மோட்டர் 960. ஓகே. விகார்டு கம்பெனி. இது என்ன ப்ரைஸ் வருதுன்னா விகார்டுங்களா? விகார்டு கம்பெனி. என்ன ப்ரைஸ் தான் வருது? இது ரொம்ப கம்மி தான் மாட்டீங்க. ஓகேண்ணா. 5 HP எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13-14 தான் வரும். அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே. விகார்டு பிராண்டு கம்பெனிங்க. சூப்பர்ண்ணா. இது வந்து பஃபிங் மோட்டருங்க. ம். 5 HP ஓடுது. ஓகே. யூனிவர்சல் மோட்டர்ஸ். ம். அது புதுசு தாங்க அது. ஓகேண்ணா. இது வந்து அப்ளை பார்த்தது 110. ம். இது 130. ஓகே. அதை விட பெருசுங்க. ம். கிட்டத்தட்ட 4 நம்பர் பக்கத்தால் வரும். ஓகேண்ணா. இந்த கியர் பாக்ஸ். ம். இந்த கியர் பாக்ஸோட சாஃப்ட் வருது. ஓகே. சாஃப்ட் உள்ளே இருக்குது. சாஃப்ட் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. மேலே இது 130 மாடல். இது 16,000 வருங்க. 16,000 வருது. ஓகேண்ணா. அது 14 வரும். ஓகே. மேலே இருக்கிறது எல்லாமே புதுசு. எல்லாமே புதுசு தாங்க. இது வந்து 110 காமிச்சேன் இல்லைங்க. ஆமாண்ணா. அதில் 2 நம்பர் போடுறக்கூடிய கீர் பாக்ஸுங்க. ஓகே.
அதெல்லாம் மூணு அஞ்சு போடுறது. இது ரெண்டாம் நம்பர் போடுறது ஃப்ளான்ஜுங்க. ஓகேண்ணா. இது ரேஷியோ 100 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது, எல்லா ரேஷியோ இருக்குதுங்க. கஸ்டமர்ஸ்க்கு எப்படி தேவையோ என்ன ரேஷியோ தேவையோ அந்த ரேஷியோ நம்மகிட்ட எல்லாமே இருக்குதுங்க. சூப்பர். மேலே இருக்கிறது பூராமே உங்களுக்கு வந்து 1 HP கீர் பாக்ஸு. ஓகே. மேலே ரேக்கில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எல்லாம் மோட்டருங்க. ஓகேண்ணா. இந்த பாக்ஸில் இருக்கிறது பூரா மோட்டர், 1 HP மோட்டர், 2 HP மோட்டருங்க. ஓகேண்ணா. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பாக்ஸோட தான் கொடுக்குறோம். பாருங்க மோட்டர் கழட்டி வச்சுருக்குறீங்க. ஓகே. ரெண்டாம் நம்பர் 2 HP மோட்டர் இது. ஓகேண்ணா. பாக்ஸ் அங்கே இருக்குது, பாக்ஸ்லேருந்து கழட்டி வச்சு கழட்டி வச்சுருக்கீங்க. அது 1/2 HP மோட்டருங்க அது. அது வந்து 3.3 வரும். ஓகேண்ணா. 3300 வரும். இது 2 HP மோட்டர், 6.5 வருங்க. ஓகே. அது 1 இயர் வாரண்ட்டி இருக்குங்க. புதுசுக்கு எல்லாமே நம்மகிட்ட வாரண்ட்டி, வாரண்ட்டி 1 இயர் வாரண்ட்டி இருக்குங்க. ஓகேண்ணா. அவங்களுக்கு நம்ம டெலிவரி வேணாலும் அவங்களுடைய பிளேஸ்க்கே நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்போம், பண்ணி கொடுத்தோம். 2 HP மோட்டர் போடக்கூடிய கீர் பாக்ஸ் இது. ஓகே. டிரான்ஸ்வேர் கீர் இருக்குங்க, ஸ்பீட் ரெடிஷியர் இருக்குதுங்க, ரெண்டு கம்பெனி இருக்குது நம்மகிட்ட. இது வந்து புதுசு ஃப்ரெஷ். இதுக்கு நமக்கு வாரண்டி இருக்கு, எல்லாத்துக்கும் வாரண்டி. புது ஐட்டத்துக்கு எல்லாம் நம்மகிட்ட வாரண்டி இருக்குங்க. சூப்பர். செகண்ட்ஸ்க்கு வாரண்டி கிடையாதுங்க. ஓகேண்ணா. அது எப்படி ரன்னிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. 75 மாடலுங்க இது. 2 HP மட்டும் தான் போட முடியுது. இது ரேட் நம்மகிட்ட 6.5 வரும். ஓகே. 6500 வருது. வெளியே விசாரிக்கிறதோட நம்மகிட்ட ரொம்ப கம்மி தாங்க ரேட். ஓகேண்ணா. இது வந்து 1 HP போடுற மாதிரி ஃப்ளான்ஜ் மோட்டர், ஃப்ளான்ஜ் கீர் பாக்ஸு. இது வந்து இங்கிலாந்து ஹெலிக்கல், இங்கிலாந்து ஹெலிக்கல். ஓகே. ஹெலிக்கல், ஹெலிக்கல் மாடல். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு, அது இது கீர் பாக்ஸ் தாங்க, அது வந்து ஃப்ளான்ஜு. ஓகே. மோட்டர்ல ஃப்ளான்ஜோட ஃபிட் பண்றது. இது வந்து ஸ்ட்ரைட். ஓகே. இங்கிலாந்து ஹெலிக்கல் கியர் பாக்ஸ் 1 HP போடுற மாதிரி. இதுங்க அப்ளை உங்களுக்கு காமிச்சது வந்து 1 HP 2 HP. ஓகே. ஃப்ளான்ஜோடது. இது வந்து ஸ்ட்ரைட் கியர், ஸ்ட்ரைட் கியர். ஆமா, ஸ்ட்ரைட் அப்ளை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இதோட பிரைஸ் வந்து 7.5 வரும். ஓகே. இங்கிலாந்து ஹெலிக்கல் மாடல் இது. இது ரேஷியோ, எல்லா ரேஷியோ இருக்குங்க. சூப்பர். ரேஷியோ 10, 20, 30, 40 எல்லா மாடலும் 100 வரைக்கும் இருக்குங்க. ஓகே. இதில் இருக்குது அந்த ஃப்ளான்ஜ் டைப்பில் இருக்குதுங்க. ஓகே. அதில் எல்லா ரேஷியோ இருக்குதுங்க. இது வந்து 1/2 நம்பர் கீர் பாக்ஸுங்க இது. ஓகேண்ணா. இது வந்து 130 மாடல் இந்த கீர் பாக்ஸுங்க இது. ஓகே. இது 130னா இது 4 நம்பர் கிட்டே வரும், பக்கத்தில் வரும். இதோட ப்ரைஸ் என்ன வருது? 4 நம்பர். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 14 வரும், 14 வரும். ஓகே. 110 மாடல் இது. இது வந்து உங்களுக்கு 1 HP போடுற மாதிரி கீர், ஸ்ட்ரைட் கியர் வந்து காஸ்டிங் பாடி இது. அது வந்து அலுமினியம் பாடி. ஓகே. அலுமினியம் இது காஸ்டிங். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்கும். லோடு கொஞ்சம் ஃபுல்லாக இரும்பு தான் அது. லோடுனா இதுக்கு பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அதுக்கு அடுத்தது தான் வருது. ஓகேண்ணா. ஒவ்வொன்றும் ஒரு டைப்புங்க இது. இது ரேட்டு வந்து உங்களுக்கு 7000 வரும், 7000 வரும். இஎல்எம் 50 மாடல். இதில் 40 இருக்குது, 50 இருக்குது. ஃப்ளான்ஜுங்க அதோட கியர் பாக்ஸ். இதோட ரேட் வந்து 3.6 வரும். ஓகே. இதில் 2 HP போடுற கீர் பாக்ஸில் வந்து இஎல்எம் 90Bங்கிறது கொஞ்சம் பெருசுங்க இது, சைஸ் பெருசாது. ஆமாம். அப்படியே காமிச்சது 2 HP 75 மாடல் அது. இது 2 HP 90B மேலே இருக்குது. ஓகே. அது ரேட் வந்து உங்களுக்கு 8000 வரும். சூப்பர். ரெண்டாம் நம்பரில் கொஞ்சம் பெருசுங்க. இப்போ அப்ளை பார்த்தது ஃபஸ்ட்டுங்க, ஃப்ரெஷ் பாக்ஸ் ஐட்டங்க அது. இது செகண்ட்ஸ் விலை கம்மியாக கேட்டு வரவங்களுக்கு, புதுசு கேட்குறவங்க கேட்பாங்க, செகண்ட்ஸ் சில பேர் செகண்ட்ஸ் மட்டும் போதும்பாங்க, அதனால் ரெண்டு வச்சுருக்குது. ஓகேண்ணா. ஸ்ட்ரைட் கியரில் செகண்ட் மாடல், அர்ஜென்டல் மாடல் இது. இது வந்து 7 நம்பர் MM கீர். இது அர்ஜென்டல் மாடல். இதில் டி எஸ்டேட்டுக்கு யூஸ் தகுந்த மாதிரி ஹெலிக்கல், ஹெலிக்கல் கீர் பாக்ஸ். இதெல்லாம் சிலிண்டர் பவர் பேக்குக்கு வர்றது, ஹைட்ராலிக்கு வர்றது சிலிண்டருங்க அது. இது வெர்டிக்கல் கீர் பாக்ஸ் சாந்தியூ 6 நம்பருங்க. இதில் 20000 வருங்க நம்மகிட்ட. இது 6 நம்பரில் அர்ஜென்டல் மாடல் ரெடிகான். இது வந்து 10 நம்பர் ரெடிகான் கீர் பாக்ஸ். அது 9 நம்பர் ஹெலிகான். இது எடுத்துங்க பவர் பேக், 3 HP மோட்டரு வித்து பவர் பேக்கோட. இது ரேட் நம்மகிட்ட 16000 வரும். கிராம்டன் கம்பெனியோடது 15 HP மோட்டர். அது HP கணக்கில் கொடுப்போம், ரொம்ப ரேட் கம்மி தான் அது. இது வந்து 12 நம்பர் கீர் பாக்ஸ் ரெடிகான். ரேஷியோ 30, 20, 40 எல்லா ரேஷியோவில் இருக்குது. இதெல்லாம் சிலிண்டர், இதெல்லாம் புள்ளி, இதெல்லாம் 1/2 HP கீர் தான். ஸ்டால் உடனே இருக்குது. டீத் எடுக்கு பர் டீத் காட்டு. ஓகே. ஃப்ரெஷ்ஷு. ஆ, இப்போ பிரித்து வச்சது அது. இது ஸ்ட்ரைட் கீருங்க இது. 5 HP போடுற மாதிரி
3 HP போடுற மாதிரி 2 HP போடுற மாதிரி நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே எல்லா சைஸ்ல இருக்குது ஓகே இது 1 HP மோட்டருங்க இது இது வந்து பிரஷருக்கு வரக்கூடிய கியர் பாக்ஸ் ஓவல் டைப்ல டி மாடல் இது ஓகே இது 8500 வரும் இது வந்து 110 ல ரேஷியோ 30 உள்ள மாடல் ஓகே 110 மாடல் ரேஷியோ 30 இதுங்க இது அதே மாதிரி ரேஷியோ 15 இது 30 இது 15 இது 20 ஓகே எல்லா ரேஷியோ இருக்குது இது உங்களுக்கு ரேட் பிரைஸ் 14 வரும் ஓகே புதுசு ஃப்ரெஷ் பாக்ஸோட தான் எல்லாமே பாக்ஸ்ல இருந்து கழட்டி வச்சிருக்காங்க ஓகே இதில் ஹாஃப் ஹெச்பி மோட்டரு 1 ஹெச்பி மோட்டரு இது டி மாடல் ப்ரெஷருக்கு வர்றது கியர் பாக்ஸ் ஓல் டைப்பில் வர்றது ஓவல் டைப்பில் அப்படியே எடுத்து கன்வரில் அப்படியே சுருகிற மாதிரி போயிரு கம்பெனியில் ஃபேக்ட்ரியில எல்லாம் வச்சிருப்பாங்க ஏர் ப்ளோயர் செக் பண்ணி எடுக்கிறது டஸ்ட் எடுத்து வெளியே வீசிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏர் வர மாதிரி வைக்கக்கூடிய ப்ளோயர் இதில் ஹாஃப் ஹெச்பி கியர் மோட்டருங்க ஹாஃப் ஹெச்பி கியர் மோட்டர் ரெண்டு அட்டாச்சோட பதினாலாம் நம்பர் பன்னெண்டாம் நம்பரு பெரிய சைஸ் பெரிய சைஸ் இதெல்லாம் இதில் 14 நெடிகானு 14 சாந்தி அது 12 கிரீஸு அது 12 நம்பர் கிரீஸு எல்லாம் ஹெவி கியர் பாக்ஸுங்க இது போக எங்கள் குடோன் செட்டிப்பாளையத்தில் இருக்குது இன்னொரு குடோன் இருக்கு அங்கே இதை விட பெருசெல்லாம் வச்சிருக்கிறோம் ஓகே இதெல்லாம் 5 நம்பர் 6 நம்பர் கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு எல்லாமே வச்சுருங்க சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் நம்பர் 162 இருந்து 18 நம்பர் வரைக்கும் வச்சிருக்கு எல்லாமே எல்லா சைஸ்ல இருக்குது சிவ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியர் பாக்ஸில் இவ்வளோ டைப்ஸில் வந்து இருக்கா அப்படின்னு எனக்கு இங்கே வந்ததுக்கு முன்னே தெரிஞ்சிச்சு ஒரு சின்ன சைஸ் ஆரம்பிச்சு ஸோ ஏன் ஹைட்டுக்கு ஒரு கியர் பாக்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரேட் வந்து குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ஸு ஸோ நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்கு உங்களுக்கு ஹோம் யூஸு கூட மினிமம் உங்களுக்கு மோட்டர் ஆகட்டும் கியர் பாக்ஸஸ் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக எம்எம்ஏ மார்க்கெட் வந்துட்டு நம்ம 2 நம்பர் கடை 37 38 ஏஷியன் கீர்ஸ்னு சொன்னாலே எல்லாத்தையும் தெரியும் ரொம்ப முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே தான் இருக்குது லொக்கேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை நீங்கள் ரூட் பண்ணி கூட வந்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட வந்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவில் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணி கொடுங்க ஏதாவது ப்ரைஸ் நம்ம ஆஃபரோட கொடுக்குறோம் ஆல் ப்ரைஸ் ஆல்ரெடி ஆஃபரோட வந்து அவங்க எங்கே விசாரிச்சாலும் அதுலேருந்து நம்மகிட்ட பாதி தான் பாதி தான் இருக்கும் அவங்க எந்த மார்க்கெட் எந்த கடை வேணாலும் விசாரிச்சு தாராளம் வரலாங்க சூப்பர் ஓகே அவங்களுக்கு ஷார்ட் விஷன் பண்ணி கொடுக்குறது எங்களுடைய ஹேபிட் ஓகே ஓகே அவங்க மன திருப்தியோட அவங்களுக்கு அவங்களுடைய வியாபாரம் நம்ம வாங்கணும் சூப்பர் நம்ம ஷாப்போட டைமிங் என்ன டைமிங் ஷாப் நம்ம டைமிங் காலை 9 o'clock இருந்து ஈவினிங் 8 o'clock எயிட் ஓ கிளாக் ஹாலிடே தான் லீவ் ஹாலிடே சண்டே ஹாலிடே தான் சண்டே ஹாலிடே இருக்கு கியர் பாக்ஸ் வந்து 1000 ரூபா ரேட்ல இருந்து 1000 ரூபாலேருந்து ஆரம்பம் இருக்கு 1000 ரூபாலேருந்து ஆரம்பம் இருக்கு ஓகே அதுலேருந்து எப்படி வேணும் என்ன சைஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் சூப்பர் எல்லா ரேட்டில் இருக்குதுங்க இது போக எங்கள் குடோன் செட்டிப்பாளையத்தில் அங்கே வேறு கியர் பாக்ஸ்லாம் வச்சு அங்கே நிறைய டைப்ஸ் இருக்குது வேறு டைப்ஸை கொஞ்சம் பெருசெல்லாம் வச்சிருக்கிறேன் ஓகே அங்கே மோட்டர் வச்சிருக்கிறேங்க சூப்பர் 60 HP மோட்டர் 100 HP மோட்டர் ஓகே 200 HP மோட்டர் எல்லாம் வச்சிருக்கேன் ஓகே உங்களுக்கு ஏதாவது மோட்டர் வேணும் உங்களுக்கு கியர் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியணுக்கு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி இவங்க இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாரும் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் பை